நிறைய பேர் இந்த பணக்கார ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு நான் கவனிச்ச விஷயங்கள சொல்றேன். ஒரு விஷயம், நான் ஒவ்வொரு வீட்லையும் நான் நிறைய விஷயம் பண்றேன், அப்போ குழம்பிடும். நான் மூணு விஷயங்கள், அஞ்சு விஷயங்கள் அப்படின்னு சொல்லுது. வந்துட்டு வீடியோ பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலும் மற்ற மூணு விஷயம் என்ன சொன்னாருன்னு மண்டே சொல்லிக்க வேண்டியிருக்கோம். அதை விட ஒரு வீடியோ ஒரு விஷயம், அந்த ஒரு விஷயத்த அன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா இல்லையா? அது மட்டும் ஞாபகம் இருக்கும் அன்னைக்கு ஃபுல்லாக. இப்போ நானும் கோச்சிங்கில் லெசன்ஸ் அனுப்பும்போது எல்லாருக்கும் பத்து லெசன் ஒன்பதுல திறக்காது. ஒரு நாளைக்கு ஒரு லெசன் திறக்கும், ஒரு ரெண்டு நாளைக்கு எந்த லெசனுமே திறக்காது. அடுத்த ரெண்டாவது நாள், ரெண்டு நாள் கழிச்சு, மூணு நாள் கழிச்சு அந்த லெசன் திறக்கும். எதுக்குன்னா அந்த ரெண்டு நாளும் இந்த லெசனை பற்றி அவங்க நினச்சிட்டே இருக்கணும். அதனால் இப்போ யூடியூப்னா ஓடா நீங்களோட அங்கே அப்பா அப்படின்னு நீங்கள் வேறு சேனலில் இப்படி போயிட்டே இருக்கலாம், அது ரொம்ப இருக்கும். பட் ஜென்ரலாக நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம சகோதரி புஷ்பா சின்ன திருப்பதி சேலம்ல நீங்க வீடியோ பாத்தீங்களா? அவங்க சொன்ன மாதிரி சார் தினமும் உங்க வீடியோ ரெண்டு வீடியோ பார்ப்பேன். அவங்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குன்னா அவங்க எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அந்த ரெண்டு வீடியோ அனுப்பிடுவாங்க, என்ன வீடியோ பார்க்கலாம் எனக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ அதுல உள்ள சின்ன கருத்து எனக்கு வாய்ஸ்ல அனுப்புவாங்க. சார் இந்த ரெண்டு வீடியோ இன்னைக்கு பார்த்தேன், இவ்வளவு என் மேல பயம் வந்ததுக்கே அதான் காரணம். என் வீடியோ இவ்வளவு சீரியஸா வச்சுனா அதுல எனக்கு இன்னொரு விஷயம் சொன்னா எனக்கு தூக்கி ஏறி போட்டுட்டு. சார் இந்த கடல் பாட்டு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம், ஆட பாவிய கடல் பாட்டுலாம் டுப்பாட்டி டப்ப கேட்ட கேட்கலாம் துழிச்சு வச்சுக்காத. இந்த டிவிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் சார். சரி ரொம்ப சந்தோஷம், டிவி பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆனவங்களாம் டிவி பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு டிவி பார்க்கவே மாட்டாங்க, ரொம்ப நல்ல விஷயம். சார் இந்த சாமி பாட்டெலாம் கேட்டுட்டுமா சார் விட்டோம் எம்மா நான் அந்த கதைக்கு வரல அப்படின்னாங்க. ஸோ அந்த ரெண்டு வீடியோ பார்க்கணுச்சுன்னா கரெக்டாக அந்த ரெண்டு வீடியோ பார்ப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தெளிவாக அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம போவோம். ஒரு வீடியோவில் இனி நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். மூணு ஃபைவ் திங்ஸ், த்ரீ திங்ஸ், ஃபோர் திங்ஸ் அப்படிலாம் போக வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கணும். நல்லது, நம்மளை எப்பவுமே வந்து பூரா வைக்கிறதுக்கு என்ன காரணம்? ஓகே, நம்ம எப்பவுமே ஏழையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இந்த ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் புரிஞ்சுங்க. அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நம்ம அசியூம் பண்ணிடுறது. அசியூம்னா என்னது? இது எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும், நேர புதைக்குழி தான், முடிஞ்சு போச்சு, புதைச்சிடலாம். இவன் மாதிரி வாழ்க்கையில் எங்கேயுமே எதுவுமே பண்ண முடியாது, புதைச்சிருக்கேன். என்னைக்கு எந்த விஷயம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அது எல்லாமே எனக்கு தெரியும். பிரைம் மினிஸ்டர் எப்படி ஆடுதா? அது ரொம்ப ஈஸி, எனக்கு தெரியும். எப்படி ஆகும் இப்படிலாம் நிறைய பேர் நம்ம ஊரில் கதை விடுவோம். பொட்டிகளில் உட்காந்துருப்பா பண்ணலாம், சீஃப் மினிஸ்டர் இப்படி பண்ணியிருக்கணும், என்ன இருந்தாலும் நம்ம முதலமைச்சர் பண்ணியிருக்கூடாது. டேய், அது என்ன பாடுபட்டு எப்படிப்பட்ட ஒரு போல தெளிவாடாக இருக்கு தெரியாது. மேனேஜர் அந்த வாட்டிலையும் அவனுக்கு என்ன இப்படி பண்ணிட்டுருங்க, அவன் நல்லா சம்பாதிச்சான். டேய், அவன் எப்படி சம்பாதிச்சேன்னு தெரியுமாடா, என்ன இருந்தாலும் அவர் பொண்டாட்டிக்கிட்டு நடந்துடக்கூடாது. டேய், அங்கே உள்ளுக்கில் என்ன சிக்கலாம்னு தெரியுமா? தெரியாது. நிறைய விஷயத்தை நம்ம அசியூம் பண்ணிடுறது, இப்படி தான் ஜெயிக்க முடியும், இப்படி தான் செய்ய முடியும், இப்படி தான் பண்ண முடியும் அப்படின்னு என்றைக்கு ஒரு கசிங் போட்டு வச்சிட்டிங்களோ கதை முடிஞ்சு போச்சு. வேண்ட கேட்டால் என்ன செஞ்சுட்டீங்கன்னா தானே சார், உங்கள் நீங்கள் சாதித்த மாதிரி நானும் வாழ்க்கையில் சாதிச்சேன். டேடா ஒன்று போய் சாதிக்கலடா, இப்போ தான் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு, இனிய வேலை சாதி லிஸ்ட்டில் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். சத்தியமாக சொல்ல எனக்கும் அந்த நினைப்பு கிடையவே கிடையாது. ஹா, ஒரு சின்ன ஃபீலிங், எஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது, மற்ற ஆவரேஜ் எல்லாரும் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே, அவ்வளோதான், சாதிக்கலாம், ஒன்றும் பண்ணலை நம்ம. சரி சொன்னால் கிட்ட இடத்த போட்டு திட்டுன்னு சொல்லுங்க, ஒன்றும் பெருசாக பண்ணலை. ஏன்னா நம்ம வந்து படிச்சுட்டே இருக்கணும், ஒன்றும் தெரியாது அடுத்தல என்ன படிக்கணும் அப்படின்னு தெரியணும். அசியூம் பண்ணிட்டோம், முடிவு பண்ணிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டோன்னா அசியூம் பண்ணிட்டோம்னு சொல்லுவாங்களா, அது அது இதெல்லாம் இப்படி தான் நடக்கும், இதெல்லாம் இப்படி தான் நடக்கும், இது இப்படி இப்படி செஞ்சுருப்பாங்க, இது இப்படி இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுற அன்னைக்கு தான் நமக்கு சாவு. அதுக்கப்புறம் நம்மளை தூக்கி புதைக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிடாதீங்க, அசியூம் பண்ணிடாதீங்க, இப்படி தான் இப்படி தான் இருக்கும். உள்ளே போக 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 தான் தெரியும் அது எவ்வளோ விஷயம் தெரியணும். நெட்டு பார்க்கல ரெடி போ போ சார் தலை சுத்து சார் என்னாச்சு? எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு அப்ஜெக்ஷன் கொஸ்டின் தான், இவ்வளோ கேள்வியில் கேட்பாங்களா சார் எனக்கு தெரியாது சார் அப்படின்னா, இது பெரிய பெரிய லீடர்ஸ் சொல்றது எனக்கு தெரியாது சார், இவ்வளோ கேள்விகள் இருக்கா, இப்படிலாம் கேட்பாங்களா, நான் இதெல்லாம் சந்திக்கல, இப்பெல்லாம் நீங்கள் பிறகு சந்திப்பீங்க, இப்போ நான் அதுக்கெல்லாம் சொல்லித்தரங்களுக்கு அப்படிங்க. நீங்கள் படிக்க போக போக தான் தெரியும் எவ்வளோ விஷயம் தெரியாதுன்னு. இப்போ நிறைய தெரிஞ்சவங்கெல்லாம் அமைதியாகிறதுக்கு எதுக்கு காரணம்? ஏன்னா அவங்களுக்கு அப்போ எவ்வளோ படிக்காங்களோ அவ்வளோ தெரியவரும் எனக்கு தெரியாதுன்னு.
இந்த அறகுற கேஸுக்கு தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இருக்கும். படித்தவங்க அதான் அமைதியாகிறது, பேச மாட்டாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம வந்து தெரியாதுன்னு தான் நினச்சிட்ருக்கணும், எதையும் அசியூம் பண்ணக்கூடாது. அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க, எதுவும் ஒரு முடிவு பண்ணிடாதீங்க, இது இப்படித்தான் இருக்கும் இப்படி தான் நடந்திருக்கும் முடிவு பண்ணாதீங்க. அசியூம் பண்ணிங்கன்னா நம்ம கதை முடிஞ்சு. அதை வந்து படிக்க விஷயம் உங்களுக்கு எவ்வளோ படிக்கிறது என்ன இருக்கும் தெரியுமா, படிக்கிறது எவ்வளவு உங்களுக்கு தெரியாதுன்னு படிக்கிறது தான் படிப்பு. போக 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 கடல் மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால தான் ஆட்கள் வந்து அப்படி படிக்க 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 அமைதியாக இருக்கும். இந்த புக்கெலாம் படிக்கலாம் சந்தப்பட மாட்டாங்க, அடிச்சுனா சரி போக விடு அப்படின்னு போயிடுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு வேறு மனநிலைக்கு போயிடுவாங்க. ஸோ உங்கள்கிட்ட எதுக்காவது நீங்கள் அசியூம் பண்ணிட்டீங்களா, ஒரு பொட்டி கிடையாது, அது எப்படி நடத்துன்னு தெரியும், டேய் நடத்தி போடா அப்போ தான் தெரியும், போலீஸ் தொல்லை அந்த தொல்லை இவன் தொல்லை அவன் தொல்லை பிரச்சனை அது கொடுக்குறத வைக்கிறது எல்லா பிரச்சனை அப்போ தெரியும். அசியூம் பண்ண இடத்த இங்கே தைரியமாக ஒரு விஷயம் பண்ணுறது வேறு, என்ன வருதுன்னு நம்ம பார்ப்போம் அது வேறு, ஆனால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் மாட்டுறது வேறு. ஸோ அந்த ரெண்டு விஷயம் பண்ணாதீங்க, ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, எதுவும் அசியூம் பண்ணாதீங்க ரைட்டா.